இந்தியாங்கிற ஒரு நாடு எப்போ வந்துச்சுன்னு தெரியாத வரலாற்று ஆய்வாளர்கள் இவர்கள்லாம் வெள்ளக்காரன் வரும்போது இந்தியாவுக்கு கூட எடுத்தோம். அப்ப இந்தியாங்கிற நாடே இல்லடா பைத்தியக்காரா. அவன் கொச்சினுக்கு வந்தா, கல்கத்தாவுக்கு வந்தா, துறைமுகம் எங்கிருக்கு அங்க மிளகு வாங்கி விற்க வந்தான். நமக்கு மிளகா இல்ல, மிளகு தான். அதை வாங்கி விற்க வந்த வியாபாரம் பண்ண வந்தான். அப்ப ஏது இந்தியா? உரிமை கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கு மட்டும்தான். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களை பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான். யாரு? அண்ணல் அம்பேத்கர். நானாவது ஒரு இனப்பற்றில் பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம். தோனி ஜோசப்பு, ரிச்சர்ட் மார்ட்டின் சொல்லணும், ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், ரெண்டு பேரும் ஆய்வுல கட்டுரையில நிறுவனர். தெற்காசிய முழுமைக்கும் தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள், மற்ற எல்லோரும் பந்து குடியேறியவர்கள். மொழி பிரிவுல நாங்க குறி குறி அப்படி அழிஞ்சு செதஞ்சு கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துருவர் இதெல்லாம் சேர்த்து தமிழ் என்னமா கற்பனை பண்ணி பாரு, எவ்வளவு பெருசா இருந்து. மொழி திரிவு, மொழி கலப்பு. வணக்கம், நமஸ்காரம், கதை முடிஞ்சு. மகிழ்ச்சி, சந்தோஷம் போச்சு. சாரு, சாதம், கதை முடிஞ்சு. எழுதுறான கடையில் லெமன் சாதம் ரெடி, லெமன் ஆங்கிலம் ரெடி, ஆங்கிலம் சாதம் சமைச்சு தமிழ் தேசியம் வெல்லணும் நினைக்கிறோம். இதுக்கு தான் அறிவிப்பார்கள், செயல்படுத்த மாட்டார்கள். தமிழ் தேசிய அரசியல் சென்று அதிகாரத்துக்கு வரும்போதுதான் செயலாக்கப்படும்.